بسم الله الرحمن الرحيم பேரன்புக்கும் பெருமரியாதைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய வகுப்பிலே முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வகுப்புகளில் இஸ்லாமிய வகுப்புகளில் பேசப்படுகிற எல்லாமே என்னதுதான் முக்கியமானது இன்றைக்கு நாம் பார்க்க போவது அதி முக்கியம் வாய்ந்த ஒன்று ஏன்னா இது கணவன் மனைவி கிடையில் தினந்தோறும் நடப்பது நண்பர்களுக்கிடையில் எப்போதாவது நடப்பது வேலை பார்ப்பவர்களுக்கு மத்தியில் சூழ்நிலைக்கேற்ப நடப்பது அக்கம்பக்கத்துக்காரர்களுக்கு மத்தியில் அவ்வப்போது நடப்பது எதிரிகளோடு எப்போதுமே நடப்பது மாற்று கருத்து கொண்டவர்களோடு மாறி மாறி நடப்பது இப்ப என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சண்டை சச்சரவு வேற சும்மா சொல்லுங்க சண்டை சண்டை அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் டெய்லி சண்டை தான் அப்போ கருத்து வேறுபாடு நெருங்கிட்டீங்க வேற கருத்து வேறுபாடு நடக்கும்போது என்ன நடக்கும் கோபம் வாயா வாய் தகராறு வாய்க்கா தகராறு வேற மனஸ்தாபம் அது நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது அந்த பிரச்சனை நடக்கும்போது என்ன நடக்கும் ஆர்கியூமெண்ட் மும்தாஸ் பரிசு கொடுத்துருங்க நம்ம காக்கா ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் தர்க்கம் இந்த தர்க்க நேரத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற ஒழுங்குமுறைகள் என்ன நிறைய சொல்லுகிறது இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில ஒழுங்குகளை மட்டும் பார்ப்போம் நான் சொன்னது கரெக்ட் தானே ஒரு பீடிகை போட்டன எல்லாம் நடக்க அப்பப்ப நடக்கிறது தானே இது தர்க்கம் தர்க்கம் செய்யாமல் இன்றைக்கு யாரும் இல்லை இருக்கிறோமா யாராவது கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க என் லைஃப்ல நான் யாருக்கிட்டையுமே தர்க்கம் பண்ணது இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூங்க இருக்க முடியாது ஏன் தெரியுமா இருக்க முடியாது அல்லாஹ் நம்மை தர்க்கம் செய்வதற்காகத்தான் படைத்திருக்கிறான் இது உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் உண்மை எப்படி உண்மை என்று கேட்கிறீர்களா ஒன்னும் இல்ல குர்ஆன்ல சூரா ஹூத் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தின் 110 முதல் 118 வசனங்கள் நோட் பண்ணி வைங்க இன்ஷா அல்லாஹ் வீட்டில் போய் படிங்க இதுல அல்லாஹ் வந்து வரலாறுகளை நிறைய சொல்றான் சொல்லுகிறான் சொல்லிட்டு ஒரு ஃபைனல் மெசேஜ் அந்த கண்டென்ட்ல மட்டும் وَلَوْ شَاءَ رَبُّكَ لَجَعَلَ النَّاسَ أُمَّةً وَاحِدَةً நபியே உமது இறைவன் மட்டும் நாடி இருந்தால் இந்த உலகத்து மாந்தர்களை மனிதர்களை ஒரே உம்மத்தாக படைத்திருப்பான் அதானங்க பிரச்சனை நம்ம இந்து நம்ம முஸ்லீமா இருக்கிறோம் இந்துவா இருக்கிறவன் கிறிஸ்டியனா இருக்கிறான் அல்லது நம்ம அஹ்லு சுன்னாவா இருக்கிறோம் அஹ்லுல் பிதாவா இருக்கிறான் ஷியாவா இருக்கிறான் இத்தனை பிரிவுகள் நமக்கு மத்தியில் அதிலும் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் பிரிவுகளை பற்றி சொல்லவே வேண்டாம் அன்றாடம் கடைகள் புதிது புதிதாக திறக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தெருவுக்கு தெருவு பலசரக்கு கடைகள் இருக்கிறதோ இல்லையோ தெருவுக்கு தெருவு ஜமாத்து கடைகள் நிறைய இருக்குது ஏன் இப்படி கருத்து வேறுபாடுகள் மூலத்திலே எக்கச்சக்கமாக இருக்கிறது இப்படி கணக்கிட்டு சொல்ல முடியாது ஒண்ணும் இல்ல இந்த ரெண்டு ஸ்காலர்களுக்கு மத்தியில் எத்தனை கருத்து வேறுபாடு கவுண்ட் பண்ணி சொல்லிட முடியுமா நிச்சயம் சொல்ல முடியாது இப்போ இந்த கவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது இது மக்கள் ஒன்றுபட மாட்டேன் என்கிறார்களே ஒருமித்த கருத்துக்கு வரமாட்டேன் என்கிறார்களே என்கிற கவலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது அல்லாஹ் இறக்கிய வசனம் இப்படி நபியே உமது இறைவன் மட்டும் நாடி இருந்தால் இந்த மக்களை எப்படி படைத்திருப்பான் ஒரே உம்மத்தாக படைத்திருப்பான் மக்கள் என்று சொன்னாலே அவர்கள் இஹ்திலாப் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அரபியில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள் கருத்து வேறுபாடு மட்டும் இல்லை என்றால் உலமாக்கல் என்போர் செத்தே போயிருப்பார்கள் உலமான்னு சொன்னாலே அங்க என்ன இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் இருக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகள் உண்மையிலேயே ஆரோக்கியமானது எதுவா ஒரு லிமிட் வரைக்கும் ஒரு எல்லை வரைக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் போது அது ஆரோக்கியமானதுதான் ஏன் தக்லீத் என்கிற பெரும்பாவத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் இவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று கண்மூடித்தனமாக எப்போது ஒரு மனிதனுடைய மனநிலை பின்பற்றுவதற்கு தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்கிறதோ அவன் ஆய்வை நோக்கியோ அறிவை நோக்கியோ அவனுடைய சிந்தனை செல்லாது ஓரளவிற்கு அதாவது அதற்காக ஹசரத் கருத்து வேறுபாடு பண்ண சொல்லிட்டாங்கன்னு தயவு செய்து தப்பா நினைச்சிடாதீங்க பேலன்ஸ்டா நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்போ அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் இப்ப மக்கள் என்ன செய்வார்கள் கருத்து வேறுபாடு கொண்டேதான் இருப்பார்கள் இல்லா மன் ரஹிம ரப்புக்க யாரை தவிர அல்லாஹ் யாருக்கு ரஹமத்து செய்திருக்கிறானோ அவர்களுக்கு தவிர அதனாலதான் நான் இந்த தலைப்பு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் கணவன் மனைவிக்கு மத்தியில்
அன்றாடம் நடந்து கொண்டிருப்பதன் இது நடக்காட்டா நமக்கே ஆச்சரியமா இருக்குனடா இது நம்ம வீட்ல தான் இருக்குமா இல்லையா என்று ஒரு ஆச்சரியம் கூட அவ்வப்போது சிலருக்கு வரலாம் பலருக்கு அல்ல அப்ப சொல்லிட்ட அப்ப அல்லாஹ் முடிவு என்ன சொல்கிறான் இங்க ரொம்ப கவலைப்படாதீங்க வலிதாலிக்க ஹலக்ககும் இப்படி அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களா இல்லையா இதற்காகத்தான் அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஏ கருத்து வேறுபாடு கொள்ளும் போதுதான் எந்த கருத்து சரி என்கிற தேடலின் பக்கம் மனிதனின் மனம் கொஞ்சம் போகும் விளக்குதா உங்களுக்கு பதினாலு தர்க்கம் செய்வது என்பது அதாவது என்னது அது ஒரு அறிவுறுத்தப்பட்ட அல்லது ஒரு ஆமோதிக்கப்பட்ட அல்லது ஆர்வமூட்டப்பட்ட ஒரு செய்தி என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது அது இயற்கையாகவே நம்மிடத்திலே இருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று தவிர்க்க முடியாத மனிதர்களின் பழக்க வழக்கங்களில் இந்த தர்க்கம் செய்வது கருத்து முரண்பாடு கொள்வது விவாதம் செய்வது அல்லது ஒருவர் சொல்லுகிற கருத்திற்கு எதிர்கருத்தை பதிவு செய்வது என்பது இயற்கையான ஒன்று இது நம்ம குரானில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்விலே இந்த தர்க்கம் கருத்து முரண்பாடு நடந்திருக்கிறதா இல்லையா யாரோடெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தர்க்கம் பண்ணாங்க தந்தையோடு தர்க்கம் பண்ணார்கள் அப்புறம் சமுதாய மக்களோடு தர்க்கம் செய்தார்கள் இன்னும் சொல்லனா சொல்லணும்னா ஆட்சியாளரோடு தர்க்கம் செய்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரோடு தர்க்கம் செய்தார்கள் ஃபிரௌனோடு தர்க்கம் செய்தார் அதுக்குள்ளேயே கல் வந்துருச்சு கல் இல்லையே பயமா இருக்கு அதான் இந்த ஊர்ல கல் வரதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரோட தர்க்கம் செய்தார்கள் மக்களோட மனைவியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட தர்க்கம் செய்தார்கள் எல்லாரோடும் அவர்கள் பிரச்சாரம் செய்து அஹ்லுல் கிதாப் ஆரம்பித்து எல்லாரோடும் என்ன செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கருத்தை நியாயமான கருத்தை நிலைநாட்ட முற்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகுமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அல்லது தேவை என்கிற ஒரு சூழ்நிலையை தவிர்த்து தேவையில்லாமல் தர்க்கம் செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யல வரவேற்கவில்லை யாரெல்லாம் அறிவில்லாமல் வேண்டும் என்றே பிறரை குறைப்படுத்த வேண்டும் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனமுரண்டு பிடித்து இனாத் என்று அரபியில் சொல்வார்கள் இனாத் என்றால் என்ன ஒரு மனமுரண்டு அவர் கேரக்டரே தர்க்கம் எதை சொன்னாலும் மாற்று கருத்து சொல்லணும் இல்லாட்டா அவங்களுக்கு தூக்கமே வராது அப்படி சில பேர் இருப்பார்கள் என்ன சொல்லுங்க ஏதாவது ஒரு இடத்துல மாற்று கருத்து ஒரு ஒண்ணும் இல்ல இதை பாக்குறீங்க இது என்ன கலர்ல இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் வெள்ளன்னு சொல்லுவோம் அவர் வெள்ளதான் ஒரு மாதிரியாக அதுக்கு ஏதாவது அப்படி சொல்லியே பழகி விட்டார்கள் இப்படி இப்படியும் சிலர் நம்மிலே அல்லது வேற எங்கேயாவது இருக்கலாம் அதனால் என்ன செய்யணும்னா இந்த ஆதாபுல் முனாவரா மாற்று அபிப்பிராயம் சொல்லி ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொள்கிற போது என்ன ஒரு ஒழுக்கங்களை பேண வேண்டும் அதே போல நான் உங்களுக்கு சொன்னேன் இப்படி தர்க்கம் செய்வது என்பது ஒரு ஆர்வம் மூட்டப்பட்ட ஒரு காரியம் அல்ல மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களில் கண்டித்த ஒரு செய்திதான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாம் ஒரு அத்தியாயத்தை ஓதுவோம் என்ன அத்தியாயம் அல் கஹஃப் ஓதுகிறோம் இந்த அல் கஹஃப் ஓதும் போது அதுல அல்லாஹ் அந்த குகைவாசிகள் பற்றிய செய்தியை நமக்கு சொல்கிறார் அதிலே ஒரு தர்க்கம் நடந்தது என்ன தர்க்கம் அவங்க எத்தனை பேரு எவ்வளவு நாள் உள்ளது எத்தனை பேர் என்பதில் தான் அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறான் அந்த வசனங்களை நீங்கள் நன்றாக படித்து பார்த்தால் தெரியும் இத்தனை பேர்கள் அங்கே தங்கி இருக்கலாம் என்று மாறி மாறி கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லுவானே தவிர இத்தனை பேர் தான் அங்கே தங்கினார்கள் அல்லாஹ் என்ன செய்யல சொல்லவில்லை இதிலிருந்து மறைமுகமாக ஒரு செய்தியை புரிந்து கொள்ளலாம் தர்க்கம் வருகின்ற எல்லா விஷயத்திலும் முடிவான கருத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம் வரக்கூடாது அதிலே பயன் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்துத்தான் என்ன செய்யணும் முடிவு சொல்ல வேண்டும் குகைவாசிகள் எத்தனை பேர் தங்கினால் உங்களுக்கு என்ன அங்கே உங்களுக்கு படிப்பினை என்ன அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் ஆட்சியாளனை எதிர்த்தார்கள் பல இழப்புகளை எதிர்கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தம்மையே அர்ப்பணித்து போ குகையில் தங்கினார்கள் அந்த அளவுக்கு உங்களால் தியாகம் செய்ய முடியாவிட்டாலும் ஓரளவுக்காவது தியாகம் செய்கிற மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கிற பாடமும் படிப்பினையும் தான் அதிலே பிரதானமான பிரமாதமான ஒன்றே தவிர எத்தனை பேர் தங்கினார்கள் அவர்களின் உயரம் என்ன நீளம் என்ன ஹைட் என்ன வெயிட் என்ன ஒயிட் என்ன அதெல்லாம் விஷயம் அதனால் தர்க்கம் வருகின்ற எல்லா இடத்திலும் தீர்க்கமான முடிவு இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது அடம் பிடிக்க கூடாது என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்கிறான் ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் ஜாஹிரா அதிலே அவர்களின் விவகாரத்திலே அவர்களின் எண்ணிக்கை குறித்த விஷயத்திலே எது உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறதோ அதை தவிர்த்தல்லாமல் என்ன செய்யாதீர்கள் தர்க்கிக்காதீர்கள் அதே போன்று இன்னல்லதீன யுமாரூன ஃபி ஸாஅத்தி லஃபி தலாலின் பஈத் நிச்சயமாக இவர்கள் மறுமையினால் விஷயத்தை தர்க்கித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் இன்னொரு வசனம் ஹ அன்தும் ஹவுலாயி ஜாதல்து அன்ஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா
அட நீங்களா இவர்களோடு உலக வாழ்க்கையிலே இருக்கும்போது தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள் ஃபமன் யுஜாதிலுல்லாஹ் அன்ஹும் யௌமல் கியாமா அட கியாமத் நாளில் அவர்களுக்காக யார் தர்க்கம் செய்ய முடியும் இங்க செஞ்சிட்டீங்கப்பா உங்களுக்கு ஒரு லகான் இல்லை ஆனால் மறுமையில் என்று வரும்போது தர்க்கம் செய்ய முடியுமா யா அல்லாஹ் இடத்தில் இந்த நியாயமான காரியங்கள் இருக்கிறது என்று லா பாயிண்ட் பேச முடியுமா ஃபமன் யுஜாதில் அட மறுமையில் யாரால் ஜிதால் தர்க்கம் செய்ய முடியும் என்பன போன்ற நிறைய வசனங்கள் தர்க்கம் செய்வதை தேவையில்லாமல் தர்க்கம் செய்வதை பிடிவாதம் கொண்டு தர்க்கம் செய்வதை மனமுரண்டு பிடித்து தர்க்கம் செய்வதை இஸ்லாம் என்ன செய்கிறது கண்டிக்கிறது என்பதை மனதில் கொண்டே என்ன செய்யுங்கள் இந்த தலைப்பிற்குள் நுழைவோம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன ஷர்ர நாஸி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா மன் சரகஹு நாஸு இத்திகா ஷர்ரிஹி அருமையான செய்தி இது மனிதர்களில் மகா மோசமானவர்கள் மறுமையின் அந்தஸ்தி மறுமையில் அல்லாஹ் கிரேடு வைத்திருக்கிறான் இப்படி இந்த உலகத்திலே எல்லா விஷயத்திலும் என்ன இருக்கிறது கிரேடு இருக்கிறது பிளாட்டினமா கிரீனா எல்லாவா ரெட்டா பாக்குறோமா இல்லையா ஒவ்வொருவருக்கும் கிரேடு இருக்கிறது முதிர் என்கிற கேட்டகரியில் இருக்கிறாரா ஆமீல் என்கிற கேட்டகரியில் இருக்கிறாரா 120 180 இப்படி ஏகப்பட்ட கிரேடுகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது அதே போன்று மறுமையில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான் இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொர்க்கவாசிகளுக்கு மத்தியிலே கூட அந்த கிரேடுகள் உண்டு அதில் ஆக உயர்ந்தது எது ஃபிர்தோஸ் அந்த ஃபிர்தோஸை தான் நல்ல இடத்தில் செய்ய வேண்டும் நாம் கேட்க வேண்டும் இப்படி அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிற அந்தஸ்தில் ஆக மோசமான அந்தஸ்து யாருக்கு வழங்கப்படும் என்றால் மன் ஒரு மனிதனுக்கு யார் அந்த மனிதன் அவனுடைய தீங்கை பயந்து அவனை விட்டு ஒதுங்குபவர்கள் ஐயோ அவன் அவங்கிட்ட போனாலே அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம யாரையாவது நினைக்கிறோமா அல்லது யாராவது நம்ம எப்படி நினைக்கிறார்களா அல்லாவே எஞ்சிக் கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு இது கொஞ்சம் பெருமையா பேசப்படும் என்கிட்ட எல்லாம் எவனும் வர முடியாது என்னை பார்த்தாலே அலறி அடிச்சு ஓடுவான் இது பெருமையாக பேசப்படுகிறது அடே உன்னை பார்த்து மக்கள் வெறுண்டு ஓடுகிறார்கள் என்றால் புரிந்து கொள் மறுமையில் உனக்கு மோசமான அந்தஸ்து இன்னைக்கு அப்படித்தான பேசப்படுது நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு தான் என்கிட்ட வந்தா கண்ணாடி மாதிரி உடைச்சிருவேன் பலார் பலார்னு அடிக்கதான் மாட்டேன் அந்த மாதிரி நான் பேசிடுவேன் என்றெல்லாம் இன்றைக்கு பெருமையாக பேசப்படுகிறது அட அகிலத்தின் அருட்கொடை அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உன் தீங்கை அஞ்சி மக்கள் உன்னை விட்டு ஒதுங்கினார்களோ ஒதுங்கி சென்றாலோ அல்லது வெறுண்டோடினாலோ புரிந்து கொள் உனக்கு மறுமையில் என்ன இருக்குது மோசமான அந்தஸ்து அதனால் சகோதரர்களை பேசும்போது நளினமும் நயமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் சில பேர் நாவில் அறிவாளை வைத்துக் கொண்டு அலைவார்கள் நாவில் அறிவை வைத்துக் கொண்டு அலைய வேண்டும் ஆனா சில பேர் எப்படி அலைவாங்க அப்படி பேசினாங்கன்னா வெற்ற மாதிரிதான் இருக்கு ஒரே வார்த்தை தான் அது எப்படி இருக்கும் அதற்காக ஏவப்பட்ட உண்மையை ஓங்கி உரைத்தல் என்கிற கருத்தில் அல்ல புண்படுத்துகிற விதத்தில் மனம் நோகப்படுத்துகிற விதத்திலே மனதை காயப்படுத்துகிற விதத்திலே அவனை பார்த்தாலே ஒரு அச்சமும் ஒரு அருவறுப்பும் வரக்கூடிய விதத்திலே நம்முடைய நாவு பயன்படுத்தப்பட்டால் பாவிக்கப்பட்டால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இது போன்ற செய்தியில் இது போன்ற பண்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதரர்களே இஃத்திலாஃப் என்பது கருத்து வேறுபாடு என்பது தர்க்கம் செய்வது என்பது இயற்கையாகவே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பண்பு எல்லாருடைய பார்வைக்கும் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தெரியாது நான் பலமுறை என்னுடைய உரையில் குறிப்பிட்டது உண்டு நான் ஒரு பொருளை காட்டி இது எந்த புறத்தில் இருக்கிறது இந்த புறம் அந்த புறம் இந்த புறம் இல்ல எனது வலதுபுறத்தில் இருக்கிறதா இடதுபுறத்தில் இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்டா உங்களுக்கு இது எந்த புறத்தில் இருக்கிறது உங்களுக்கு எந்த புறத்தில் இருக்கு இடதுபுறம் எனக்கு எந்த புறத்தில் இருக்கு வலதுபுறம் இப்படித்தான் இது இயற்கை உங்களுடைய பார்வைக்கு எது எப்படி தெரிகிறதோ அது அப்படியே என் பார்வைக்கு தெரிய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது நான் டக்குனு கேட்கிறேன் ரைட் சைடுல இருக்கா லெப்ட் சைடுல இருக்கா நீங்க லெப்ட் சைடு இல்ல நான் ரைட் சைடு ஒரு தர்க்கம் வரும் இங்க நம்ம நியாயத்தை சொல்ல வேண்டும் இப்படி ஹஸ்ரத் உங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது ரைட் சைடு எங்க பக்கத்துல இருந்து பார்த்தா லெப்ட் சைடு அப்படின்னு நியாயத்தை சொல்வதற்கு தான் நாம் உட்பட வேண்டுமே தவிர எடுத்த உடனேயே ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள் எல்லாருடைய பார்வைக்கும் எல்லாமும் ஒரே மாதிரி தான் தெரிய வேண்டும் என்று அல்லாஹ் இயற்கையாக அப்படி வேறுபாட்டை தான் வைத்திருக்கிறான் ஒரு உடல் இருயிராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது இருயிர் ஓர் உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கணனும் கணவன் மனைவியானாலும் அவர்களுக்கு இடையில் என்ன இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் கருத்துக்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும் அதுவும் இன்றைக்கு ஜெனரேஷன் கேப் என்று சொல்லக்கூடிய இந்த இடைவெளியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு மத்தியில் நிச்சயம் கருத்து முரண்பாடாகத்தான் தெரியும் 50 வயதை தாண்டிய ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் ஒரு விஷயத்தை கேட்கிற போதே வேற மாதிரி கேட்பார் 30-35 வயதை தொட்டவர்கள் அதை கொஞ்சம் வேறு விதமாக எடுப்பார்கள்
அரும்பு மீசை முளைக்காதவர்கள் இன்னும் வேறு விதமாகத்தான் அதை எடுப்பார்கள். சொல்லப்படுகிற செய்தி ஒன்றாக இருந்தாலும், சொல்லுகிற நபரே ஒருவராக இருந்தாலும், அது ஒவ்வொருவருடைய செவியிலும் வித்தியாசம் வித்தியாசமாகத்தான் விழும். ஒண்ணும் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம எல்லாம் ட்ரெயின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், அல்லது ஒரு டீச்சர்ஸ் குரூப் பூரா ட்ரெயின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கு, எல்லாம் ஒரு எக்ஸ்கர்ஷனல் டூர் போறாங்கன்னு வைங்க, வெளியே காஃபி 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. இது நம்ம எல்லாருடைய காதலையும் உழுது. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்களா? இங்கிலீஷ் டீச்சர் யோசிப்பாருன்னா காஃபின்னு ப்ரொனவுன்சியேஷனே சரியில்லை அப்படிம்பாங்க. மேக்ஸ் டீச்சர் சொல்லுவார், மூணு வாட்டி சொல்லினாரா நாலு வாட்டி சொன்னாரா அப்படியே அக்கௌண்ட்ஸுக்கு போவார். சயின்ஸ் டீச்சர் கொஞ்சம் அவர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பார். இவரு கெமிக்கல் அதுல காஃபின்னு சொன்னா அதுல என்ன என்ன இருக்கும், அதோட உள்ள உட்பொருட்கள் என்ன அப்படின்னு யோசிப்பார். விழுந்தது ஒரு வார்த்தை தான், ஒரே மாதிரி வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தை விழுந்தவுடன் அதை எப்படி எடுத்துக்கொள்கிற இத்தனைக்கும் அத்தனை பேரும் ஆசிரியர்கள், அத்தனை பேரும் ஆசிரியர்கள். ஒரே பொறுப்பிலே இருந்தாலும், ஒரே பதவியிலே இருந்தாலும், ஒரே தகுதியிலே இருந்தாலும், அவரவர்கள் ஈடுபடுகின்ற துறைக்கு ஏற்ப அந்த கேட்கிற வார்த்தை கூட வித்தியாசமான கருத்தை சொல்கிறது. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே புரிந்து கொள்ள முடியும்? இதற்குத்தான் நமக்கு ஒரு மன்ஹஜ் என்பது தேவைப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவரவர் இஷ்டத்தின்படி மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? தாறுமாறாக ஆகிவிடும். அதனால் தான் மன்ஹஜ் சுன்னா, சஹாபாக்களுடைய வழி, சஹாபாக்களுடைய விளக்கம் என்று திரும்ப திரும்ப இந்த மேடைகளில் சொல்லப்படுவதற்கு காரணமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு இயற்கையான மனோநிலையில் தான் மனிதர்களை படைத்திருக்கிறார். இப்போது விஷயத்திற்கு வருவோம். அன்பு சகோதரர்களே, ஒரு இடத்தில் முடியுமானவரை கூடுமானவரை தர்க்கம் செய்வதை தவிருங்கள். ஆனால் தவிர்க்க முடியாது என்கிற நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் எதிர்மறையான ஒருவருடைய அல்லது எதிர்மறையான கருத்திற்கு நம் தரப்பு நியாயத்தை விவரிக்க வேண்டிய விளக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் நாம் இருக்கிறோம் என்றால், இந்த ஒழுக்கங்களை பேணுங்கள், அதுவும் நமக்கு சவாபாக மாறும். அடிப்படையில் முனாவரா என்பது, அடிப்படையில் இப்படி கருத்து வேறுபாடு என்பது அதாபுக்குரிய செயல். ஆனால் அதையே நாம் அல்லாஹ்விற்காக செய்யும் போது அது சவாபுக்குரிய செயலாக மாறிவிடும். முதல் விஷயம் என்ன? எல்லா விஷயத்திலும் இருப்பதை போலவும் இதிலும் இஹ்லாஸ் நமக்கு இருக்க வேண்டும். அவனை மட்டப்படுத்த வேண்டும் என்றோ, அல்லது என்னுடைய அறிவை அங்கே நான் நிலைநாட்ட வேண்டும் என்றோ, என்னுடைய அனுபவத்தை அங்கே நான் அவனுக்கு உணர வைக்க வேண்டும் என்றோ சிந்தனை நமக்கு வரக்கூடாது. ஒரு விஷயத்திலே நான் தெளிவாக இருப்பேன், இன்னொரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். ஒரு விஷயத்தை நான் இலகுவாக புரிந்து கொள்வேன், சில விஷயத்தை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்வீர்கள். மாற்று கருத்து சொல்லக்கூடிய நிலை வரும்போது சகோதரர்களே, முதலில் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனைக்கு வர வேண்டும். அவனை மட்டப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலையில் நீங்கள் அவனோடு தர்க்கம் செய்ய முற்பட்டால், குறிப்பாக நான்கு பேர் இருக்கிற ஒரு சபையில், அதைவிட பெரிய சபையில் அல்லாஹ் நம்ம என்ன செய்து விடுவான்? கேவலப்படுத்தி விடுவான் நிச்சயமாக. அதனால் சகோதரர்களே, முதலில் எல்லா விஷயங்களிலும் இஹ்லாஸ் என்பது அடிப்படை. தொழுகையே இஹ்லாஸ் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் செய்கிற தான தர்மங்களாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், எந்த இபாதத்துகளாக இருந்தாலும் இஹ்லாஸ் இருந்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். அதே போன்றுதான் மாற்று அபிப்பிராயம் சொல்கிற போது, தர்க்கம் செய்கிற போது, கருத்து வேறுபாட்டை களைய முற்படுகிற போது, என் தரப்பு நியாயத்தை நான் எடுத்து எம்புவதற்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்கிற போது, அல்லாஹுவிற்காக அல்லது அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை அஞ்சி பேச வேண்டும் என்கிற ஒரு சிந்தனைக்கு முதலில் நாம் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, எது குறித்து பேசப்படுகிறதோ அது குறித்த அறிவோடு பேச வேண்டும். இன்றைக்கு பிரச்சனையே என்ன? எது குறித்து நாம் பேசுகிறோமோ அது குறித்த அறிவே இல்லாமல் தான் இன்றைக்கு நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்க. அதனால் தான் சண்டைகள் பெருகுகிறது, கருத்து வேறுபாடு பெருகுகிறது. சாதாரண சின்ன பிரச்சனை கூட அடிதடி தகராறு வரை போவதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்று நீங்கள் பார்த்தால், இப்படி வாய் தகராறு தான் பின்னால் வாய்க்காய் தகராறாக மாறுகிறது. முதல்ல வாயில தான் ஆரம்பிச்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் கை பேசும், காலு பேசும், எதெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாம் பேசும். அப்ப ஆக எது குறித்து நமக்கு அறிவில்லையோ அது குறித்து நாம் பேசக்கூடாது, அல்லது எது குறித்து பேசுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டோமோ அது குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். மார்க்க எதிரிகளை, குறிப்பாக இறை தூதர்களுடைய அழைப்பு பணிக்கு இடையூறு செய்தவர்களை கண்டிக்கும் முகமாக இறக்கிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தானே அறிவில்லாத விஷயத்தை தர்க்கம் செய்தவர்கள், எது குறித்து ஞானம் இல்லையோ அது குறித்து தர்க்கம் செய்தவர்கள் நீங்கள் தானே. எது குறித்து உங்களுக்கு அறிவில்லையோ ஏன் அது குறித்து நீங்கள் விவாதம் செய்கிறீர்கள்? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கக்கூடிய முக்கியமான செக் பாயிண்ட். எது குறித்து நமக்கு அறிவில்லையோ அது குறித்து பேசுவதற்கு நாம் தயாராக கூடாது. எல்லாம் தெரிந்ததை போல்
பெரிய மேதாவி என்று நம்மை காட்டுவதற்கு முற்படக்கூடாது. இது அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்பல்ல. ஆதலால் முதலில் சகோதரர்களே, எதை குறித்து நீங்கள் பேசினாலும் அது குறித்த அறிவோடு, அது குறித்த அறிவு உங்களுக்கு இருந்தால் மட்டுமே தர்க்கத்தை தொடருங்கள். வீட்டிலே சின்ன பிரச்சனை நடக்கிறது, யாரோ ஒருவரை பற்றி பேசுகிறீர்கள், அல்லது என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வைத்து பிரச்சனை நடக்கிறது என்றால் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த சம்பவம் நடந்ததா, எப்போது நடந்தது, அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா. திடீர்னு கதவை திறந்துட்டு உள்ள போக வேண்டியது, அந்த அம்மா போன்ல எதையாவது பேசிக்கிட்டு இருக்கும், என்னைய பத்தி தான் பேசுறானே, இவன் பிரச்சனையை கிளப்ப வேண்டியது. நிறைய பிரச்சனை நடக்குது. யதார்த்தமாக நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் தனக்காகத்தான் நடக்கிறது என்று, தன்னை குறித்துத்தான் நடக்கிறது என்று, பிறர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள், பிறர் நம்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்கிற சிந்தனைக்கு மனிதன் வந்து வந்தே அவனுடைய நிம்மதியில் பலதை அவன் இழக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்கிறான், அறிவோடு விவாதம் செய்யுங்கள், அல்லது அறிவோடு தர்க்கத்தை சொல்லுங்கள். இரண்டாவது விஷயம், யாரோடு நீங்கள் தர்க்கம் செய்தாலும் கருத்து முரண்பட்டு அல்லது முரண்பாடான கருத்திலே உங்கள் கருத்தை, உங்களுடைய நியாயத்தை உலக்குவதற்கு நீங்கள் முற்பட்டாலும், ஒரு அறிவோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதனாக இருந்தால் தலைப்பை மாற்றக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது, பெரும்பான்மையான வீட்டில் பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய தவறை, அந்த சம்பவத்திலே உள்ள தவறை மனைவி கொஞ்சம் ஆழமாக நிரூபித்து விட்டால் உடனே இவர் என்ன செய்வார் தெரியுமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு போய்வார், எனக்கு தெரியாதா உன்னை பத்தி ஆரம்பிப்பார், நீ எப்படி இருந்தன்னு தெரியாதா, உங்க வாப்பா உங்க ஃபாதர் எப்படி இருந்தார்னு தெரியாதா, உங்க அண்ணன் எப்படி இருந்தா தெரியாத, இவர் இந்த அம்மா அதே மாதிரி. அப்ப எது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, எதிலே விவாதம் போய் கொண்டிருக்கிறதோ சகோதரர்களை, தலைப்பு மாறக்கூடாது, அப்போதுதான் உங்களிடத்தில் நியாயம் இருக்கிறது என்ற அர்த்தம். தலைப்பு மாறிடுச்சுன்னா புரிஞ்சுக்கங்க, நம்ம கிட்ட நியாயம் இல்லை என்று. எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்த தர்க்கத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். மூசா அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய தர்பாரில் ஃபிரௌனோடு தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஃபிரௌன் ஆரம்பிக்கிறான், மூசா அலை இஸ்லாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லிட்டார்கள். மார்க்கத்தை குறித்து எத்தி வைக்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏக நாயனான, அந்த ஏக இறைவனான, அந்த அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது ரப்புல் ஆலமீன் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என்ன அர்த்தம் ரப்புல் ஆலமீன்? அகிலத்தின் அதிபதி, உலகம் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க ஓர் இறைவன் என்று அந்த ரப் என்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் சுருக்கமாக அர்த்தம் சொல்லலாம். அந்த வார்த்தையை ரப்புல் ஆலமீன் சொன்னவன்ன ஃபிரௌன் மூசா நபியை வெறுப்பேற்றுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு அந்த தர்பாரிலே, அந்த சபையிலே இருக்கிற அவைநர்களுக்கு மத்தியில் தன்னுடைய ஆளுமையையும் தன்னுடைய அதிகாரத்தையும் அங்கே நிலைநாட்டுகிறோம் என்கிற நினைப்பில் உமர் ரப்புல் ஆலமீன் என்ன பெரிய ரப்புல் ஆலமீன் புதிய வார்த்தையை சொல்கிறாய், ரப்புல் ஆலமீன்னா என்ன என்று ஒரு கேள்வி. இப்போ இதுதான் பாயிண்ட். இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கிற தர்க்கம் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற போது ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அகிலத்தின் அதிபதி என்கிற வார்த்தையை எங்கே சபையோர்கள் அவையோர்கள் கேட்டுவிட்டு மூசா நபியின் கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு விடுவார்களோ என்கிற அச்சத்திலே, தனக்கு இருக்கிற ஆளுமையிலும் அதிகாரத்திலும் எங்கே ஒரு குறைகளோ குளறுபடிகளோ ஒரு சின்ன சேதமோ சேதாரமோ ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்திலே மூசா நபியினிடத்திலே தர்க்கம் செய்வதற்கு தன்னை தயார்படுத்தியவனைப் போல உமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்னா என்ன என்று கேட்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுக்க ஆரம்பிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் தானே என்னன்னு கேட்கிறாய், அகிலத்தின் அதிபதி தானே யார் என்று கேட்கிறாய், கால் ரப்பு ஸமாவாத்தி வல் அர்தி, அட அகிலத்தின் அதிபதி என்றால் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனானவன், வமா பைனஹுமா அந்த இரண்டிற்கும் இடையிலே உள்ள இறைவனானவன், இன் குன்தும் மூக்கினீன் நீங்கள் உறுதியாக நம்புவவர்களாக இருந்தால் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவனால சமாளிக்க முடியல, என்ன பண்ணா தெரியுமா, கால் அலிமன் ஹவுலஹு அலா தஸ்தமிஊன், கால் அலிமன் ஹவுலஹு சுற்றி இருப்பவர்களை பார், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், மூசா நபி கிட்ட. மூசா நபி யாரை பார்த்து பதில் சொல்கிறார்கள், ஃபிரௌனிடத்திலே. அதிலே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்றாலோ, குறுக்கு கேள்வி கேட்க வேண்டும் என்றாலோ இவன் யாரிடத்திலே கேட்க வேண்டும், யார்கிட்ட கேட்கணும், ஈசா நபி கிட்டயா, மூசா நபி கிட்ட தானே கேட்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து போடுகிற அடுக்கடுக்கான ஆணித்தரமான வாதங்களுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் சுற்றி இருப்பவர்களை பார்த்து, அலா தஸ்தமிஊன், கேட்டீங்களாப்பா உங்களால் என்ன சொல்றாருன்னு, நம்ம அப்படி கிண்டலா பேசுவோமே, அப்படி கிண்டலாக பேசுகிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உள்ளுக்குள்ளவருக்கு பயம் வந்துருச்சு. ஒருத்தர் கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி ஆணித்தரமா நம்முடைய வாதத்தை எடுத்து வைக்கிறோம், டக்குன்னு அவருடைய அந்த கான்சென்ட்ரேஷன், அவருடைய அந்த முக்கியத்துவம் தரக்கூடிய அந்த போங்கு, அந்த பாங்கு பேசுபவனிடத்துல எதிராளியை விட்டு விட்டு இந்த பக்கம் திரும்பிடுச்சுனா புரிஞ்சுக்கங்க, அவங்கிட்ட என்ன இல்ல, சரக்கு இல்லை.
அவங்ககிட்ட என்ன கிடையாது சரக்கு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்கும் போது இவர்கிட்ட பதில் இருக்காது டக்குன்னு பாத்தியா எப்படி பேசுறான் இந்த பக்கம் திரும்புவார் அப்படின்னா என்ன அர்த்தம் யோ பதில் சொல்லியான்னு அர்த்தம் பதில் இல்லைன்னு அர்த்தம் அப்ப ஃபிரௌன் என்ன செய்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீனுக்கு விளக்கம் சொல்ல முற்பட்ட போது அதை சமாளிப்பதற்கு திராணி இல்லாமல் அலா தஸ்தமிஊன் போய் கேட்டீர்களா இவர் என்ன சொல்லுகிறாருன்னு ஆனா மூசா நபி விடவில்லை திரும்ப என்ன செய்கிறார்கள் திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் அட பால ரப்புக்கும் ரப்பு ஆபாயிக்கும் அவலீன் ரப்புல் ஆலமீன் யாருன்னு கேட்டல திரும்பவும் பால மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்கிறார்கள் ரப்புக்கும் அவன்தான் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய மூதாதையர்கள் முந்தி சென்றவர்கள் எல்லோருக்கும் அவன் தான் இறைவன் தலைப்பில் நிற்கிறாங்க பாருங்க மூசா நபி இவன் டைவர்ட் ஆனாலும் டைவர்ட் செஞ்சாலும் இவன் வேண்டுமென்றே தலைப்பிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்தாலும் ஆணித்தரமான வாதம் இடத்தில் இருக்கிறது என்றால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படி தடுமாறவே மாட்டோம் தடம் மாறவும் மாட்டோம் ஸ்ட்ரைட்டா லைன்ல நிற்போம் முதல்ல இதுக்கு பதில் சொல்லு இத பேசிட்டு அப்புறம் பேசலாம் என்கிற ஒரு அந்த தெம்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல திரும்பவும் பாருங்கள் கால இன்ன ரசூலுக்கும் உள்ளது ஒரு சில இலைக்கும் மஜ்னூன் திரும்பவும் டாபிக் மாத்திரம் மூசா நபி கிட்ட பேசல திரும்பவும் யாரிடத்தில் தான் பேசுகிறான் சமயவர்களிடத்தில் தான் பேசுகிறான் எப்படி இன்ன ரசூலுக்கும் உள்ளது ஒரு சில இலைக்கும் மஜ்னூன் உங்களுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லுகிற இந்த இறை தூதராக தன்னை இணங்காட்டிக் கொள்கிற அல்லது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற இந்த தூதர் மஜ்னூன் பைத்தியக்காரராக இருக்கிறார் கோபம் எப்படி வருது பாருங்க சரக்கு இல்லாட்டாதான் நமக்கு என்ன செய்யும் தடித்த வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் வரும் எப்போது ஒருவனுக்கு கெட்ட வார்த்தைகள் பேசும்போது வரும் எப்போது ஒருத்தன் கோபத்திலே கொப்பளிக்கிறான் எப்போது தடிமனான வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்றால் கேள்விக்கு பதில் இல்லை பாருங்க முதல்ல என்ன சொன்னா சபையவர்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா அப்படி கிண்டலாக ஆரம்பித்தான் இன்னும் அடுக்கடுக்கான ஆதாரத்தை மூசா நபி போட்டவுடன் அந்த கிண்டல் கோபமாக கொப்பளிக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் இல்ல மஜ்னூன் இல்ல மஜ்னூன் என்னது பைத்தியக்காரராக இருக்கிறார் ஆனாலும் மூசா நபி விடவில்லை قال رب المشرق والمغرب وما بينهما ان كنتم تعقلون அட நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் அறிந்து கொள்வதாக இருந்தால் புரிந்து கொள்வதாக இருந்தால் அட தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ரப்புல் ஆலமீன் என்பவன் யார் எப்படி கிழக்கிற்கும் மேற்கிற்கும் அவன் தான் இறைவன் எப்படி நின்னு பேசுகிறார்கள் பாருங்கள் மூசா நபி இப்படித்தான் நாம் பேச வேண்டும் சகோதரர்களே நம்முடைய கருத்தை நாம் நிலைநாட்டுகிறோம் என்றால் டாபிக்கை விட்டு மாறவே கூடாது ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை கிழக்கில் ஆரம்பிச்சு மேற்குக்கு போய் வடக்குக்கு போய் தெற்குக்கு போய் எங்க நிக்கிறானே தெரியாம தான் இன்றைக்கு பல பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் இன்றைக்கு என்ன எதிரியோ ஆரம்பித்து இது எதிரியோ ஆரம்பித்து எதிரியே போறது எங்க நடக்கும் நண்பர்களுக்கிடையில் நீங்கள் விளையாட்டாக உங்களுடைய கடந்த கால நினைவுகளை பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்பவும் போலாம் ஒரு கேஷுவல் டாக்காக ஒரு சாதாரணமான முறையில் நலம் விசாரிப்பதற்காக அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஒரு நகைச்சுவைக்காக நீங்கள் உங்களுக்கு இடையில பேசிக் கொள்கிறீர்கள் என்றால் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போலாம் நம்ம செய்து கொண்டிருப்பது என்ன கருத்தை நிலைநாட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அப்ப உங்கள் தரப்பு நியாயத்தை ஒரு குறிப்பிட்ட கருத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஆசையும் வேட்கையும் உங்களிடத்தில் இருந்தால் சகோதரர்களே தலைப்பை விட்டு மாறக்கூடாது இதுதான் நபிமார்களுடைய தாவா களம் நமக்கு சொல்லி கொடுத்தது திரும்பவும் பாருங்கள் என்னை விட்டு விட்டு வேறு கடவுளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் அனைவரையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வேன் கோபம் ஆத்திரமாக மாறுகிறது முதல்ல கிண்டல் பண்ணா கிண்டல் கோபமாக பரிணாமம் எடுத்தது கோபம் கடைசியில் எப்படி போச்சு ஆத்திரமாக கொப்பளித்து மிரட்டும் துணியில் பேச ஆரம்பித்து விடுகிறான் இது என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு சரித்திர சம்பவமாக இருந்தாலும் நம்மை போன்று இந்த காலத்திலே வாழ்பவர்களுக்கும் இதில் என்ன இருக்கிறது பாடமும் படிப்பினையும் இருக்கிறது அதனால் கருத்து வேறுபாடு ஒரு இடத்திலே வந்து விட்டால் மாற்றமான கருத்தை நீங்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் எதை குறித்து பேசுகிறீர்களோ அந்த தலைப்பிலேயே நில்லுங்கள் அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் விதத்திலே அல்லது அவர்களுடைய ஒரு பலகீனத்தை ஒப்புக்கொள்கிற விதத்திலே அவர்கள் வரும்போது நீங்கள் அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொடுப்பதில் தவறில்லை ஆனால் அவனிடத்திலே நியாயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் வாதத்திறமையை வைத்து மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ரீதியில் தலைப்பை விட்டு என்ன செய்யக்கூடாது மாறி போகக்கூடாது இது இரண்டாவது ஒழுக்கம் மூன்றாவது ஒழுக்கம் என்ன மாற்று கருத்து சொல்ல வருபவன் அல்லது எதிர்கருத்தை உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருப்பவன் சொல்லுவது உங்களுடைய கருத்துக்கு எதிராகவே இருந்தாலும் முதலில் அவனை முழுமையாக பேசவிட வேண்டும் இதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாத குணம் மாற்று கருத்து சொல்ல ஆரம்பித்த உடனே அதெல்லாம் பேசாதுன்னு அவனை பேசவே விடுறது கிடையாது இன்றைக்கு விவாதம் செய்யக்கூடிய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பார்த்தால் அவன் வைத்திருக்கிற அவனோட டேலண்டா நினைக்கிற விஷயமே என்ன எதிராலேயே பேச விடக்கூடாது அவன் கிபி 1900 காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் போயிருவான்
எதையாவது ஒன்று சொல்லி அவனை திசை திருப்புவதில் தான் இவனுடைய திறமையை காட்டுகிறானே தவிர எதிராளி பேசுகிற கருத்தை செவிமடுக்கிற பண்பு இன்றைக்கு இல்லை. உங்களிடத்திலே நியாயம் இருந்தால் சொல்லுபவன் உங்கள் எதிரியாகவே இருந்தாலும் அவன் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு எதிரானதாகவே இருந்தாலும் முதல் என்ன செய்யணுமோ அவனை பேச விட வேண்டும். நிறைய இடங்களில் நாம் பெற வேண்டிய கல்வியை அல்லது நாம் பெற வேண்டிய அறிவை அல்லது நாம் பெற வேண்டிய அனுபவத்தை பெற முடியாமல் போனதற்கு நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் தெரியும், இடையில் குறுக்கிட்டதே காரணமாக இருக்கும். நமக்கு ஒருத்தர் விஷயத்தை சொல்ல வருவார், அப்படி ஆர்வமா அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வருவார், டக்குன்னு நம்ம என்ன செய்வோம், அவசர கொடுக்க மாதிரி ஆர்வ கோளாறுல இல்ல அது இல்லைன்னு சொல்லி அவன் டைவர்ட் பண்ணிட்டு சொல்ல வந்தது சொல்லாம போயிருவார். சகோதரர்களே, உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததை போல் தான் தெரியும், கொஞ்சம் ஃபுல்லா கேளுங்க. இதுதான் நபிமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேரம் பேசுவதற்காக ஒருவர் வந்தார். ஆரம்ப கால உச்சக்கட்ட நிலையில் தாவா இருக்கும் போது, தாவா கள்ளம் கடுமையான சூடு பிடித்த நேரத்திலே இருக்கும் போது, இஸ்லாத்திலே ஒருவர் இருக்கிறார் என்கிற செய்தி வெளியே தெரிந்தாலே அவரை மோசமான முறையில் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த காஃபிர் கூட்டம் தயாராக இருந்த நேரத்திலே மூசா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிரச்சாரத்தை தடுக்க வேண்டும், தகர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை குறிக்கோளோடவே அந்த குறைஷி மக்கள் கும்பல் எல்லோருமே சுற்றி கொண்டிருந்த ஒரு நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பேச்சாலேயே பேசி சரிகட்டு விடலாம் என்று குறைஷிகளின் தலைவர்களில் உத்மா என்கிற ஒருவர் முடிவெடுத்து ரசூலுல்லாஹை சந்திக்க வருகிறார். நேரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா முஹம்மத் அன்த கைர் அம் அப்துல்லா, முஹம்மதே நீங்கள் சிறந்தவரா அல்லது உங்கள் தந்தை அப்துல்லா சிறந்தவரா? இதுக்கு பதில் எப்படி சொல்லியிருக்கணும், யாருங்க சிறந்தவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லா சிறந்தவரா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. திரும்ப அன்த கைர் அம் அப்துல் முத்தலிப், அடுத்து அப்துல்லாவோட கூடுதல் கிரேட்ல இருக்கிறது யாரு, பாட்டனார், நீங்கள் சிறந்தவரா அப்துல் முத்தலிப் சிறந்தவரா? ஃபஸக்கச ரசூலுல்லாஹ், ரசூல் என்ன செய்றாங்க, அமைதியா இருக்கிறாங்க. ஏன், அவன் சொல்ல வரத முதல்ல சொல்லட்டும், ஏன்னா அவன் வந்து நீங்கள் சிறந்தவரா அப்துல்லா சிறந்தவராங்கிறத சொல்லத்துக்கு வரல, அதுவா அவன் டாபிக். உத்துபா வந்தது எதற்கு, பிரச்சாரத்தை தடுப்பதற்கு, பிரச்சாரத்தை தகர்ப்பதற்கு. ஏதோ ஒரு செய்தியை சொல்லத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், பீடிகையை போட்டு வரணும். இதை புரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக செவிமடுக்கிறார்கள். ஒரு விஷயத்தை சகோதரர்களே சொல்ல வரும்போது எல்லாவற்றையும் தெரிந்த மனநிலையில் சொல்ல வேண்டும், பெருமைக்காக அல்ல, அதை பற்றிய முழுமையான ஞானத்தோடு சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை கேட்காம வரும்போது எப்படி உட்காரணும், எதுவுமே தெரியாததை போல் தான் உட்காரணும். நீங்கள் சஹாபாக்களுடைய வரலாறை பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விகளில் எல்லாவற்றுக்குமே அவர்கள் சொல்லக்கூடிய பதில் எதுவாகத்தான் இருந்தது, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். அந்த கேள்விகளை மட்டும் தொகுத்து பார்த்தா சில கேள்விகளுக்கு ரொம்ப சாதாரணமா நம்மளே பதில் சொல்லிடலாம். ஆனாலும் அந்த சஹாபாக்களுடைய நாவடக்கமும் சபை ஒழுக்கமும் எப்படி இருந்தது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அறிந்தவர்கள். ஏன் அதை சொன்னாங்க, அப்போதான் அதை பற்றிய முழுமையான தகவல் நமக்கு வரும். நம்ம ஒருத்தர் பேச ஆரம்பிச்ச உடனே இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது எங்களுக்கு தெரியும் சொல்லாதீங்க, என்ன சொல்ல வரான்னு ஆரம்பிங்க. இல்ல சவுதிக்கு நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அப்படியா அப்படின்ற என்ன செய்யக்கூடாது, நம்ம தடுக்க கூடாது. ஒரு பெரியவர் அவருடைய அனுபவத்தை சொல்ல வருகிறார் என்றால் கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள், ஒரு விஷயமாவது உங்களுக்கு அதிலே இருக்கும். எப்படி அதுல உங்களுக்கு ஒரு விஷயமாவது இருக்கும், பாருங்கள் நீங்கள் சிறந்தவரா அப்துல்லா சிறந்தவரா, நீங்கள் சிறந்தவரா அப்துல் முத்தலிப் சிறந்தவரா. ரொம்ப சாதாரணமான வார்த்தை, இதை இடையில் அப்படி மறித்து விடலாம் இந்த வார்த்தையை. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அமைதியை காணுகிறார்கள். அடுத்து இவர் தொடர்கிறார், எப்படி ஃபைன் குன் தத்ஸாமு அன் ஹாவுலாயி கைரும் மின்கா கத் ஆபது அலாலிஹத்தல்லதி இப்தா, இவர்கள் எல்லாம் உன்னை விட சிறந்தவர்கள் என்கிற அந்த கொள்கையை, அந்த உண்மையை முகமதே நீர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எந்த கடவுளர்களை நீங்கள் குறை கூறிக்கொண்டு திரிகிறீர்களோ அந்த கடவுளர்களை அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள், உங்களை விட அவங்க சிறந்தவங்க. அவருடைய காலத்திலே பார்க்காத வருமானத்தை நீங்கள் ஒரு மாதத்தில் பார்க்கக்கூடியவராக கூட இருங்கள் சொல்லிருவீங்களா, அவ்வளவு சீக்கிரம் எங்க அப்பாவோட நான் பெஸ்ட்னு என்ன சொல்லுவீங்க நீங்க, எங்க அப்பா தான். ஏ ஆமா,
அந்த நேரத்தில் அந்த வறுமையில் 200 ரூபாய் 300 ரூபாய் சம்பளத்திற்கு பெரும்பான்மையான தகுப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கடைகளுக்கும் கண்ட கண்ட இடங்களுக்கும் வேலை கணுப்பிய போது தான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சார் எங்க அப்பா என்ன படிக்க வச்சார் அந்த ஒரு சிந்தனை நம்முடைய மூளைக்கு போகும்போது நான் எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் அட நான் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் என்னை விட யார் சிறந்தவர் எங்க என் தந்தை சிறந்தவர் என்று சாதாரணமாக சொல்லிட்டு போடுவோம் இது ஒரு சாதாரண பக்குவம் உள்ள நாமே இப்படி சொல்லும் போது அகிலத்தினருக்குடைய அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க வார்த்தையை போட்டு விட மாட்டார்கள் இத்தனைக்கும் தந்தை அவருடைய பெரிய தகப்பனார் அல்லது பாட்டனார் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விடும் சிறந்தவர்கள் யாருதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உண்மைதான் என்றாலும் அதிலே சந்தேகமே இல்லை என்றாலும் அந்த சபை நாகரிகத்தை கருத்தில் கொண்டு அகிலத்தினருக்குடைய அமைதி காத்தார்கள் இப்படிப்பட்ட பழக்கம் பக்குவம் நமக்கு வர வேண்டும் அதற்காக அசத்தியத்தை தாங்குதல் என்று நீங்கள் தவறான அர்த்தம் புரிந்து கொள்ள கூடாது ஏன்னா அந்த சம்பவத்தை முழுமையாக தெரியும் போது எப்படி ரசூலுல்லாஹ் மாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்து வயின் குன்ட தசாமு அன்னக கைரும் மின்ஹும் ஃபதக்கல்லம் ஹத்தா நஸ்மா கௌலக அல்லது அவர்களை விட நீங்கள் தான் சிறந்தவர் என்றால் இப்படி சொல்லுங்க நீங்க என்னத்தான் சொல்றீங்கன்னு கேட்கலாம் அப்படியே பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முகமதே உங்களுக்கு என்ன வேண்டும் பொருளாதாரம் தான் வேண்டுமா எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தருகிறோம் முகமதே உங்களுக்கு பதவி வேண்டுமா உங்களை தலைவராக்கி விடுகிறோம் உங்களை கேட்காமல் எந்த முடிவையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அழகிய பெண்கள் வேண்டுமா தோ இங்க இருக்கிற எல்லா அழகிய பெண்களையும் கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிப்பாட்டுகிறோம் யாரை உங்களுக்கு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போதும் ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் நம்ம கிட்ட மட்டும் இப்படி யாராவது பேச ஆரம்பிச்சா ஆரம்பிச்ச துணியிலேயே என்னை விலைக்கு வாங்குவதற்கு நோட்டுகள் அச்சடிக்கப்படவில்லை டக்குன்னு ஒரு பஞ்சு டைலாக போட்டுரும் நம்ம என்ன பண்ணிருப்போம் பேச முடிக்க வேண்டாம் ஏன்னா பேசுகின்ற அந்த துணியிலேயே நமக்கு தெரியும் எங்களெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது அங்கெல்லாம் யாரு இதுக்கெல்லாம் மயங்கிறோமா அது பண்ணிருவோமா இது போறோம்னு அவங்கிட்ட ஒரு அஞ்சு பிட்டை போட்டுட்டு வெளியே வந்து 500 பிட்டை போட்டுருவோம் இப்படி எல்லாம் கிட்ட பேச வந்தாங்க நான் இப்படி எல்லாம் பதில் சொன்னேன் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அவர் பேசி முடித்ததற்கு பிறகு அவர்கிட்ட இருக்கிற எல்லா பாயிண்டையும் போட்டதற்கு பிறகு ஃபரீகச்சையா அபல் வலீத் அவருடைய பேர் உத்பா உத்பாவே நீர் முடித்து விட்டீரா என்று சொல்லுதா சொல்லல என்ன வார்த்தையை போடுறாங்க அபுல் வலீத் வலீதின் தந்தையே பேசி முடித்து விட்டீர்களா எதிராளியாக இருந்தால் பொதுவாகவே சகோதரர்களே ஒருவருக்கு முகமது என்கிற ஒரு பேரும் அபுல் காசிம் என்கிற சிறப்பு பேரும் இருந்தால் குறிப்பாக ரசூலுல்லாஹி சொல்கிறேன் முகமது என்று சொல்வதை விட அபுல் காசிம் என்று சொல்லுவதுதான் என்னது மரியாதை அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முகமது என்று பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது என்று சஹாபாக்களுக்கு கட்டளை போட்டாங்க அந்த கட்டளை வந்ததிலிருந்து அபுல் காசிம் என்றும் யாரும் சுல்லா என்றும் தான் என்ன செய்தார்கள் தோழர்கள் கூப்பிட்டார்கள் ஒருவரை பார்த்து அப்துல்லா என்ற அவன் பெயரை சொல்லி அழைப்பது மரியாதையா அல்லது அபு அப்துல்லா என்ற அவனுடைய மகனின் பெயரை சொல்லி அழைப்பது மரியாதையா அப்ப அந்த பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள் அபுல் வலீதே பேசி முடித்து விட்டீர்களா முடிச்சிட்டேன் என்று அவரிடத்திலிருந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள் ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாமீம் இது அல்லாஹ்விடம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தின் வசனங்களை ஓதிக்கிட்டே வரும்போது அவனால் கேட்க முடியவில்லை இந்த வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்திலிருந்து மீள முடியாமல் ஹஸ்புக்க போதும் இதுவே போதும் என்று சொல்லி தன்னுடைய மக்களிடத்திலே திரும்புகிறார்கள் அதை வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள் எந்த மக்களிடமிருந்து ஜம்பம் பேசி செவடால் பேசி உத்துபா போனாரோ நான் இந்த பேச்சிலேயே வர என்ன செஞ்சிருவேன் அப்படி செய்து விடுவேன் இப்படி செய்து விடுவேன் என்று செவடால் விட்டு விட்டு போனாரோ எந்த பெருமையான ஆணவம் கொண்ட முகத்தை கொண்டு போனாரோ திரும்பி வரும்போது வேறொரு முகத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு யார் சொல்றா அந்த குறைஷிகளே வாக்கு மூலம் தரக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை இருந்தது இது நம்மிடத்தில் வேண்டும் சகோதரர்களே எதிராளிகளை பேச விடுவதே இல்லை ஏன்னா நம்ம மைண்ட்ல போய் செட் ஆயிடுச்சு நம்ம தான் மாஸ்டர் இத பத்தி அறிவு நமக்கு தான் இருக்கு இருந்துட்டு போகட்டும் உங்ககிட்ட பத்து இருக்கா உங்ககிட்ட ஒன்னு இருக்கட்டுமே அந்த ஒண்ணு உங்களிடத்திலே வந்தால் பத்து பதினொன்னாவும் ஆகாதா புரியுதா உங்களுக்கு உன்னிடத்திலே இது குறித்த விவரம் பத்து அல்ல சகோதரா 100 கூட இருந்து விட்டு போகட்டும் ஆனா அவனிடத்துல ஒன்னு இருக்காதா அதனை கேட்டா 100 101 ஆகும்போது உனக்கு நன்மைதானே அது நம்ம யோசிக்கிறதே கிடையாது நிறைய பேர் இடத்துல குறிப்பாக போன் பேசும்போது நம்ம ஒரு செய்தி சொல்லலாம்னு போன் பேசிருப்போம் அந்த செய்தி என்னன்னே நமக்கு மர கடிச்சிருவாங்க நானே உனக்கு போன் வரணும் தாண்டா இருந்தேன் இருந்தால பேச வேண்டியதானே பேசிருக்க மாட்டேன் அது இது அது இது நான் மீன் கறி அப்படி எல்லாத்தையும் போயிட்டு அவன் என்ன சொல்ல வந்தாலும் அது மர கடிச்சிடும் அப்படி எல்லாம் சகோதரர்களே முதல்ல உன் இடத்துல ஒருவன் போன் பேசினானா
என்னதான் உங்களுக்கு அவரிடத்திலே பேசுவதற்கு ஆர்வத்தோடு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் அவன் பேசியிருக்கிறான், அவனுக்கு தான் ஹக்கு இருக்குது. நீங்க என்ன விஷயத்தை சொல்ல வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நம்ம சகோதரர்களே கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்க்கம் செய்ய வந்தவரிடத்திலே, எதிர்கருத்து சொல்ல வந்தவரிடத்திலே, அவர் மார்க்கத்தை ஏற்காதவராக இருந்தாலும், இறை மறுப்பாளராக இருந்தாலும், இறை மறுப்பாளர்களிலேயே அகிம்மத்துல் குஃபர், குஃபரின் தலைவர்களில் ஒருவராக இருந்தாலும், அபூ ஜஹல் அபூ லஹப் என்கிற அந்த கேட்டகரியில் ஒருவராக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் சபை ஒழுக்கம், இதுதான் நம்முடைய இந்த மாற்று கருத்து கொண்டவர்களிடத்திலே பேசக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, என்னதான் பேசுபவன் உங்கள் எதிரியாக இருந்தாலும், உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்பவனாக இருந்தாலும், அவன் சொல்லுகிற எல்லா கருத்திற்கும் முரண்பட வேண்டும் என்கிற மனநிலை உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. எதில் அவன் தவறாக இருக்கிறானோ அந்த தவறை மட்டும் தான் நீங்கள் அவனை புரிந்து கொள்ள வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர, அவனிடத்தில் இருக்கிற நியாயத்தை மறுக்க வேண்டும் என்கிற மனப்போக்கு உங்களுக்கு வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? உதாரணமா ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். என்ன பேசுறீங்க? இப்ப நான் சவுதியில இருக்கிறேன், எனக்கு கத்தர் போகணும்னு ஆசை. என்ன எனக்கு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கத்தர் போலாமா வேணாமான்னு இப்போ ஒரு ஆட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. துபாய்க்கு போலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு துபாயை பற்றி நெகட்டிவாக 10 விஷயங்கள் தெரிந்திருப்பதை போலவே, துபாயை பற்றி நேர்மறையாக பாசிட்டிவாக அவருக்கு என்ன இருக்கும், 10 விஷயம் இருக்கும். துபாய்னு சொன்னாலே அப்படி இப்படிங்க. அதே துபாயிலும் தாவா சென்டர்கள் இருக்கிறது, அதே துபாயிலும் புகழ்பெற்ற கல்விக்கூடங்கள் இருக்கிறது, அதே இமாரத்தில் ஏகப்பட்ட உலமாக்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதே நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம எதிர்மறை கண் கொண்டே பார்க்க கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அப்ப அவன் நாம் சொல்லக்கூடிய கருத்திற்கு மாற்று கருத்து சொல்வதாக இருந்தாலும், சொல்லக்கூடியவனாக இருந்தாலும், அவன் சொல்லுகிற விஷயத்தில் உண்மை இருந்தால் என்ன செஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையும் நான் நபிமார்களுடைய அந்த அணுகுமுறையில் பார்க்கலாம். அதிலும் நன்றாக சொல்ல வேண்டும் என்றால் மூசா நபியினுடைய வரலாறிலேயே பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஃபிரௌனோடு தர்க்கம் செய்கிறார்கள். ஆரம்பத்தில் தர்க்கமாக போய்கொண்டிருக்கும் போது, ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாத போது, ஃபிரௌன் என்ன செய்கிறான், சொல்லிக்காட்ட ஆரம்பிக்கிறான். எதை சொல்லி காட்டுகிறான்? இல்ல, அவன் சொல்லி காட்டுறான், எதை சொல்லி காட்டுறான், அவன் செய்த உதவியை சொல்லி காட்டுகிறான். மூசா நபியை சிறுபிராயத்தில் எடுத்து வளர்த்தது யாரு? ஃபிரௌன் தானே. இப்ப நம்ம என்ன செய்வோம்? இப்ப நமக்கு ஒருத்தர் ஒரு கேரியரை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்திற்கு அல்லது நம்முடைய நல்ல வருமானத்திற்கு வளமான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அவரும் நம்மும் இப்போது ஒற்றுமையாக இருப்பதைப் போலவே எப்போது ஒற்றுமையாக இருப்போமா? அப்படி எதிர்பார்க்க முடியுமா? சபையத்திலே கருத்து வேறுபாடு வரும், அதையும் தாண்டி உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்தி என்ன செய்யணும், அந்த நட்பையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணணும். இவர் பக்குவமானவராக இருந்தால் அல்லது பண்பட்டவராக இருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் என்கிற ரீதியில், மார்க்கம் என்கிற ரீதியில் தர்பியத்து கொடுக்கப்பட்டவராக இருந்தால், அவர் செய்த உதவியை சொல்லி காட்டுவாரா? சொல்லி காட்ட மாட்டார். ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அல்லது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது, இவன் அவன் தரப்பு நியாயத்தை வலுவாக சொல்லும் போது, இவன் டக்குன்னு ஒரு வார்த்தையை போடுவான். என்ன போடுவான்? நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண, என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ கடல்ல இருக்கும்போது நான் தான் உனக்கு உதவி பண்ண, என்னையே எதிர்த்து பேசுறியா? உனக்கு நீ நோய்வாய்ப்பட்ட ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செஞ்சேன், என்னையே நீ பேசுறியா? உன் தம்பி வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கும்போது நான் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், என்னையே எதிர்த்து பேசுறியா? இது இன்றைக்கு சாதாரணமாக மக்கள் சொல்லுவோம். இதை யார் சொன்னா? ஃபிரௌனும் சொன்னா. இப்படி ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றார், நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுக்க முடியுமா? உதவி செஞ்சது உண்மையா இல்லையா? அவர் 1000 தான் நமக்கு மாற்றுக் கொள்கையாக இருந்தாலும், நாம் சொல்லக்கூடிய அந்த வலுவான கருத்திற்கு எதிர்கருத்து கொள்வதற்கு அவரிடத்திலே ஒரு கட்ஸ் இல்லாவிட்டாலும், அல்லது அந்த ஆழமாக சொல்லுவதற்கு, ஆணித்தரமாக சொல்லுவதற்கு அவரிடத்திலே வார்த்தைகள் வாக்கியங்கள் இல்லாவிட்டாலும், நம்மை பலகீனப்படுத்துவதற்குத்தான் நமக்கு செஞ்ச அந்த உதவியை சொல்லி காட்டுகிறார் என்றாலும், அவர் செய்த உதவி உண்மை என்றால் நம்ம என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்க போய் நம்ம மாற்றுக்கருத்து சொல்லக்கூடாது. ஏன் அங்க நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இருக்கிற நிறைய, அதாவது இது ஒரு குறையான ஒரு குணமே, ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்கிறது. ஏன் நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கே தெரியாத ஒரு காரணத்தை சொல்லுவோம், நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு தெரியாதான். அவருக்கு உண்மையிலேயே அப்படி எந்த எண்ணமும் இருந்திருக்காது. அவர் பாவம் கஷ்டப்படுறான், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான், அல்லது சொந்தக்கார பையன் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறான் என்கிற ரீதியில் இறக்கப்பட்டு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்திருப்பார். இவருக்கு வேற எந்த எண்ணமும் அந்த நேரத்தில் இருந்திருக்காது. இங்க என்ன செய்யறது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து நின்ன உடனே, அவர் ஏதோ மனித பலகீனத்தின் அடிப்படையில் தான் செய்து காட்டிய, செய்த அந்த உதவியை சொல்லி காட்டுகிற போது, டக்குன்னு தட்டி விட்டுறது. எப்படி? எனக்கு தெரியாதானே, எதுக்கு உதவி பண்ணு,
இவர் அப்படியே ஷாக், எதுக்குடா உதவி பண்ண, உங்க அப்பாக்கு எங்க அப்பா உதவி பண்ண, அந்த 50 வருஷத்துக்கு பின்னாடி லிஸ்டிக் போயிருவான் டக்குன்னு ஏண்டாடு, உங்க ஃபாதர் எங்க ஃபாதருக்கு செஞ்சதுக்காக நான் உனக்கு செஞ்சேன் என்று அந்த விஷயங்கள் மாறும். இங்கே பாருங்கள், அதுதான் நடக்குது. எப்படி நடக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோடு காரசாரமாக விவாதம் போய் கொண்டிருக்கிறது. பால உடனே ஃபிரௌன் என்ன செய்கிறான், ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல், பாருங்க அந்த ஃபிரௌன் என்னதான் ஆக மோசமானவனாக இருந்தாலும், மகா கொடியவனாக இருந்தாலும், கேடு கட்டவனாக இருந்தாலும், அவன் செய்த உதவியை ஆரம்பத்திலேயே அவன் சொல்லல. ஆரம்பத்தில் என்ன செய்யல, சொல்லல, எல்லாத்தையும் பேச விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அவன் கருத்தை கொண்டு எதிர்கொள்ளலாம் என்கிறதான் போராடுறான். முடியாத நேரத்தில் தான் என்ன செய்யறான், செய்த உதவியை சொல்லி காட்ட, எப்படி சொல்லி காட்டுகிறான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதன், முசாவே எங்களிடத்திலே நீ, எங்கள் பார்வையிலே, எங்களுடைய பராமரிப்பிலே, எங்களுடைய உதவியிலே நீ குழந்தையாக வளரவில்லையா? இங்கேயும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஃபிரௌனாகவே இருந்தாலும், தன்னை நான் தான் உங்களின் பேர் இறைவன் என்று சொன்ன கொடியவனாகவே இருந்தாலும், கால அலம் உரப்பிக்க சீய என்றவன் சொல்லவில்லை, நான் தானே உன்னை எடுத்து வளர்த்தன்னு சொல்லல. அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறான், நாங்கள் தானே. அப்ப அந்த ஃபிரௌனாக இருந்தாலும் ஒரு தனி மனிதருக்கு செய்த உதவியை சொல்லி காட்டும் போது நான் என்கிற வார்த்தையை செய்யல. அதுக்காக ஃபிரௌனுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு தயவு செய்து தப்பா நினைச்சிடாதீங்க. இங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, அட ஃபிரௌனு, அபூஜஹல் செத்து கிடக்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, லமாத்த ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் இதோ செத்து கிடக்கிறான் என்று அபூஜஹலுக்கே ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டினார்கள். யார ஃபிரௌன், அந்த ஃபிரௌன் கூட தான் செய்த உதவியை ஒருமையாக சொல்லி காட்டாமல் ஃபீனா என்று பன்மை வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த ஒழுக்கம் என்பது எப்படி இருக்கணும். சரி, இப்ப ஃபிரௌன் மூசா நபியை சிறுபிராயத்திலே எடுத்து வளர்த்தது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை மறுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை மறுப்பதற்கு ஒரு நியாயமான காரணம் அவர்களிடத்திலே இருந்தது. என்ன காரணம்? சும்மாவா வளர்த்த? உன் முண்டாட்டி சொன்னதுனாலதான் வளர்த்த, உன் மனைவி சொன்னதுனால தானே வளர்த்த, அவனே எடுத்து வளர்க்கலையே. அவன் என்னதான் ஃபிரௌனாக இருந்தாலும் அவனும் ஒரு ரொமான்டிக் மூடியில இருந்திருக்கிறான். ஆற்றங்கரையில் மனைவியோடு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது என்ன செய்யறான், அவ்வளவு மோசமானவங்க, மனைவி சொல்றாங்க, அதையும் கொல்றதுக்கு தான் கட்டளை போடுறான். அந்த பேழையில் அந்த இதுல வந்து குழந்தை மெதந்துட்டு வரும்போது தன் ஆட்களுக்கு அவன் கொடுத்த ஆணை என்ன, கொல்லுங்கள். அந்த நேரத்தில் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எதுக்குங்க அவரை கொல்றீங்க, அவர் நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஒரு குழந்தையா எடுத்து வளர்க்கலாமே, நமக்கு அவர் கண்களின் குளிர்ச்சியாக இருக்கலாமே, அந்த வார்த்தையில விழுந்தான் ஃபிரௌன். ஆமாங்க, நான் இதை பலமுறை பல பயான்களில் சொல்லியிருக்கிறேன், உங்கள் கணவர் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறார், கேட்க மாட்டேன் என்கிறார் என்று முடிவு கூறாதீர்கள். ஃபிரௌனையே கேட்க வைக்கிற ஒரு சக்தி யாருக்கு இருக்கு? மனைவிக்கு இருக்குங்க. ஃபிரௌனை விட வாங்க, மோசமாக உங்க வீட்டுக்காரங்க இல்லதானங்க, அப்புறம் நிராசி அடைய கூடாது. ஃபிரௌனே ஒரு கணத்திலே விழுந்தானே, வேற என்ன காரணம் மூசா நபியை எடுத்து வளர்ப்பதற்கு? அதை தவிர வேறு காரணத்தை நீங்க சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் நாட்டம் என்பதை தவிர்த்து, அல்லாஹ்வின் நாட்டம், அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு என்பதை தவிர்த்து, அந்த தேதியில் அந்த நேரத்தில் மூசா நபியை தன் வீட்டு குழந்தையாக, வளர்ப்பு பிள்ளையாக வளர்ப்பதற்கு அவன் அனுமதி கொடுத்ததற்கு ஒரே காரணம் எது? மனைவியின் மீது இருக்கிற அந்த நேரத்தில் அவனுக்கு வந்த கரிசனம். அப்போ இப்படி ஒரு நியாயமான காரணத்தை கூட மூசா நபி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் எடுத்து வளர்த்தது என்னதான் நம்ம பேசினாலும், உதவி செஞ்சது என்னது? உண்மை. உடனே மூசா நபி சொல்லுகிறார்கள், ஃபால்த, என்னது ஃபால்த, உண்மைதான், நீ செய்தாய், ஃபஅல்த ஃபஅலதக, நீ சொல்லுகிற இந்த காரியத்தை செய்தவன் நீதான், அல்லதீ ஃபஅல்த, ஃபஅல்த ஃபஅலதக அல்லதீ ஃபஅல்த. இவ்வளவு இது வந்து எனக்கு சரியாக இதை தமிழில் மொழிபெயர்க்க தெரியவில்லை. ஃபஅல்த ஃபஅலதக அல்லதீ ஃபஅல்த என்று சொல்லும்போது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் நீ செய்கிற உதவி அதை ஒப்புக்கொள்வது. ஃபஅல்த ஃபஅலதக அல்லதீ ஃபஅல்த வஅந்த மினல் காஃபிரீன். அதான் அங்க போடுறேன், நீ செஞ்சதை செஞ்சதாம்பா, அதுல மாற்றுக்கிறது கிடையாது, ஆனாலும் நீ யார்தான், அதுக்காக தங்க ஊசி என்பதற்காக கண்ணீரை குத்திக் கொள்ள முடியுமா? வைரத்திலும் வைடூரியத்திலும் நான் செருப்படுகிறேன் என்பதற்காக அதை கொண்டு போய் என்னுடைய சமையல் அறையில் வைக்க முடியுமா? 10,000 கொடுத்து நான் செருப்பு வாங்கினாலும் அதை எங்கதான் விட முடியும்? வீட்டு வாசல்ல தான் விட முடியும், சேஃப்டியா விடணும், அது வேற. இருந்தாலும் சொல்லுகிறேன், அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உச்சக்கட்டமாக தர்க்கம் செய்யும் போது மூசா நபியினுடைய வாதத்தை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் செய்து காட்டிய அல்லது தான் செய்த உபகாரத்தை, அந்த உதவியை சொல்லி காட்டிய போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை பக்குவத்தோடு என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை, உங்கள் எதிரி மாற்று கருத்தை சொன்னாலும், அவன் உங்களுக்கு மாற்றமான கருத்தை தான் சொல்லுகிறான் என்றாலும், அவன் சொல்லுகிற வார்த்தையில் அங்குலமளவு உண்மை இருந்தால் அது என்ன செய்யணும்,
ஒரு வழியே கிடையாது. இந்த மனப்போக்கத்தில் இருந்தால் தான் நம்ம இக்லாசா பேசிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இல்லாட்டா மனம் உருண்டு பிடித்து தீவிராக பிடிவாதத்தோடு பேசுகிறோம் என்ற அர்த்தம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, வாதம் செய்யும் போது, தர்க்கம் செய்யும் போது கோபமும் ஆத்திரமும் வருவதற்கு மிக இலகுவான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்மை நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் செய்து கொண்டு, நம்மை நாம் கொஞ்சம் அந்த உள்ளத்திலே வரக்கூடிய அந்த அழுத்தத்தை கொஞ்சம் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை அடக்கிக் கொண்டு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். விவாதம் செய்யும் போது கூட, தர்க்கம் செய்யும் போது கூட நாம் என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, கடினமான அல்லது கெட்ட அருவறுப்பான அர்த்தங்கள் புரிந்த வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதுக்கும் நான் மூசா நபியின் வாழ்க்கையிலேயே ஒரு வரலாறு எடுக்கலாம், ஒரு உதாரணத்தை எடுக்கலாம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை சந்திக்க போகிறார்கள். ஃபிரௌனை சந்திக்க போகணுங்கிற ஆர்டர் யார்ட்டு வருது? அல்லாஹ் கிட்ட இருந்து. முதல்ல ஃபிரௌனை சந்திப்பதற்கு மூசா நபிக்கு தான் அல்லாஹ் கட்டளை போட்டான். ஆனால் மூசா நபி ஒருவரை உதவிக்கு கூப்பிட்டாங்க, அதுவும் அல்லாஹ்விடத்துல ரெக்கமெண்ட் செய்யறாங்க. யாருக்காக? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். என்ன காரணம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க? அவரிடத்திலே செல்வம் இருக்கிறது என்போ, செழிப்பு இருக்கிறது என்போ, செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காகவோ, அல்லது தன் குடும்ப உறுப்பினர் என்பதற்காகவோ அல்ல. என்ன சொன்னார்கள்? அஹி ஹாரூன், என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் என்னோடு அனுப்பு. காரணம், அஃப்ஸஹு மின்னி லிஸானன், அவர் என்னை விட நாவன்மை கொண்டவர். இந்த நாவன்மை கொண்டவர் என்பதற்குரிய அர்த்தம் வெறுமனே பேச்சாற்றல் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இதற்குரிய விளக்கங்களை பிடிக்கும் போது ஆச்சரியப்பட்டு விடுவோம். நாவன்மை என்பதற்கு இங்கே மூசா நபி நாடிய அர்த்தம் நளினமான, மென்மையான, பயன்படுத்த வேண்டிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பயன்படுத்தக்கூடிய திறமை. பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் குற்றம், பேசக்கூடாத இடத்தில் பேசுவதும் குற்றம். ஒருவன் அறிவாளியாக இருக்கிறான், எப்படி இருப்பான்? பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருக்க மாட்டான், பேசக்கூடாத இடத்தில் பேசவும் செய்யும். அந்த அஃப்ஸஹு மின்னி லிஸான் என்பதற்குண்டான சரியான அர்த்தம், எதை எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசும் ஆற்றல் கொண்டவர் என் சகோதரர் என்று ரெக்கமெண்ட் பண்ண உடனே தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ரைட், ரெண்டு பேரும் போங்க. ரெண்டு பேரும் எப்படி பயன்படுத்த வேண்டும்? உலாலஹு கௌலன் லையினா. லையினா என்னது? மென்மையான, எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். யாரை பார்க்க? அட ஃபிரௌன், உலகத்திலேயே உலக பணக்காரர்கள் இவன் முதலானவன், இவன் இரண்டானவன் என்று இன்றைக்கு சில பேர் பட்டியல் போடுவதைப் போல, உலகத்தின் விஞ்ஞானிகளிலேயே இவனை முதலிடத்தில் அல்லது இவரை இரண்டாவது இடத்தில் வைப்பதைப் போல, இந்த உலகத்திலே வாழ்ந்த மோசமானவர்களிலேயே பட்டியல் போட்டால் நம்ம யாரங்க சொல்லுவோம்? ஃபிரௌன், ஹிட்லர், முசோலினி, அல்லது இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த காவிகள், இந்த பாவிகள், இந்த மோடிகள், இந்த கேடிகள் எல்லாருமே நம்மளை பொறுத்தவரைக்கும் யாருக்கு அப்புறம் தான்? ஃபிரௌனுக்கு அப்புறம் தான். உண்மைதானே? அப்படிப்பட்ட ஃபிரௌனை சந்திக்க போகும் போது அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், மென்மையான வார்த்தையை போய் பேசுங்கள். அங்க போய் என்ன பேச்சுவார்த்தை? சமாதான பேச்சுவார்த்தையை நடத்த போறாங்க. நடக்க போறது தர்க்கம். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே நடைபெறக்கூடிய போறது, வாய் போறது, வாய் அங்க நடக்க போற அவ்வளவு பெரிய தர்க்கம். அந்த தர்க்க களத்திலேயே நீங்கள் இருந்தாலும் நம் தாவா களத்துமாக தான் அது இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், கூலாலஹு கௌலன் லையினா, இப்படி மென்மையான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதனால் தர்க்கம் செய்யும் போது தன்னை இறைவன் என்று பிரகடனப்படுத்தியவரிடத்திலேயே அல்லாஹ் மென்மையாக பேச சொல்லும் போது, அல்லாஹ்தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கிட்ட தானே நம்ம தர்க்கம் பண்ண போறோம். இப்படிதானங்க, அல்லாஹ்தான் பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடியதை சொல்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மென்மையான, எளிமையான, நளினமான, நயமான, நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, திட்டுகிற, சபிக்கிற, மோசமான அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒரு கட்டத்தில் நாம் என்ன ஆகிவிடுகிறோம்? அவன் தரப்பு நியாயத்திற்கு, அவன் தரப்பு வலுவான வாதத்திற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது உன்னை அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இது சொல்லலாம், பாதிக்கப்பட்டு ஒருவனுக்கு அப்படியே இயற்கையாக வருவதென்றால் ஓகே. பேச வந்துட்டீங்க, பேச வந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய கருத்தை நீங்க நிலைநாட்டணும். அவனிடத்தில் நியாயமான, சரியான, வலுவான பதில் இருக்கிறது, அதை நியாயமாக நீங்கள் உணர்ந்து கொண்டால் என்ன செய்யணும்? நீங்க ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானுக்கு நெருக்கமானதே தவிர வெறுமனே திட்டுவதிலேயோ சபிப்பதிலேயோ என்ன இல்லை, நியாயம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இங்க ரொம்ப முக்கியமானது, மாற்று கருத்து கொண்டவர்களிடத்தில் அல்லது மாற்று அபிப்பிராயம் கொண்டவர்களிடத்தில் நம் தரப்பு நியாயத்தை நாம் விளக்குவதற்கு, நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிற போது மன அழுத்தம் நமக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் நினைச்சோம்னா எப்படி இருக்கணும்? நம்ம மன அழுத்தம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. இதற்கு சுபஹானல்லாஹ், படித்தால் ஆச்சரியமாக இருக்கிறது, இமாம் இப்னு அவுன் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மேதை, அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததாக அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள்.
அன்னஹு இதா அக்தபஹு ரஜுலுன் அவரை யாராவது கோபமூட்டினால் ஆத்திரமூட்டினால் கால லஹு அவர் சொல்லுவாராம் பாரக்கல்லாஹு ஃபீக் என்ன சொல்லுவாராம் அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும் இது நம்ம இடத்துல இருக்க வேண்டும் கோபப்படுத்துறான் டென்ஷன் படுத்துறான் நல்லா தெரியுது நம்ம என்ன செய்யணுங்க அந்த மனதை நீங்கள் ஆளுபவர்களாக இருந்தால் இந்த மனம் உங்களை ஆளக்கூடிய ஒரு தன்மைக்கு நீங்கள் பலகீனம் அடையாமல் மன அழுத்தத்தை அப்படி கண்ட்ரோல் செய்கிறவராக இருந்தால் டக்குன்னு நீங்க என்ன சொல்லணும் அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும் சொல்லும் இதுதான் சஹாபாக்கள் இடத்துல இருந்த பண்பு இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கு விமர்சனம் செய்யும் போது ஆயிஷா ரழியல்லாஹு எப்படி தான் சொல்றாங்க ரஹிமல்லாஹு இப்னு உமர் உமரின் மகனுக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும் இரக்கம் காட்டட்டும் அப்ப சகோதரர்களே மாற்று கருத்து சொல்லும் போது அடிக்கடி அரபுகளிடத்திலே நீங்கள் பார்க்கலாம் சில நல்லவர்களிடத்திலே ஜிசாக்கல்லா என்பார்கள் பாரக்கல்லா என்பார்கள் கோபத்தில் அவன் முகல்லாம் சிவந்திருக்கும் கருத்தை நிலைநாட்டுவான் இந்த பழக்கத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனைவி கிட்டத்திலே சண்டை வருகிறதா அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும் சொல்லி பாருங்க சண்டை சத்தம் இல்லாம போயிரும் நம்ம என்ன சொல்ல அல்லாஹ் உன்னை அழிச்சிரும் தான் சொல்றோம் அல்லாஹ் காப்பாற்றும் கோபத்துல ஏன் அல்லாஹ் உன்னை அருள் செய்யட்டும் என்று சொல்லி பாருங்களேன் அந்த சண்டை கூட ஒரு சமாதான உடன்படிக்கையாக மாறிவிடும் அப்போ மன அழுத்தத்தை வெல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறுதியாக கடைசி இன்னும் நிறைய இருக்கலாம் என்னை விட உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ்கள் இருந்திருக்கலாம் இருந்தாலும் தலைப்பை ஒட்டி நாம் தேடிய வகையில் கடைசியாக ஒன்று சகோதரர்களே எக்காரணத்தை கொண்டும் தர்க்கம் செய்யும் போது வாதம் செய்யும் போது தேவையில்லாமல் அளவுக்கு மீறி குரலை உயர்த்தக்கூடாது ஆனால் இன்றைக்கு மனோதத்துவம் என்று எது சொல்லி தரப்படுகிறது எது சொல்லி தரப்படுகிறது எதை சொன்னாலும் சவுண்டா சொல்லி சரியா இருங்கிறாங்க என்ன செய்யறது உலகத்துல வாழத்துக்கு இன்றைக்கு இதெல்லாம் திறமையாக தகுதியாக பார்க்கப்படுகிறது எதை சொன்னாலும் எப்படி சொல்லு சத்தமா சொல்லு நீ சொல்றது உண்மையாயிரும் அவன் சத்தம் போடுறானா அவனை விட நீ 10 மில்லி தூக்கு ஐ மீன் ஒரு கொஞ்சம் சவுண்ட அதிகப்படுத்து அவன் என்ன ஆயிடுவான் அமைதியாயிருவான் என்றுதான் இன்றைக்கு மனோதத்துவங்களாக சொல்லி தரப்படுகிறது ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறது குறிப்பாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் முதல்வருக்கு செய்த உபதேசமாக வரும்போது வக்ஸித் ஃபீ மஷ்ஹிக நடையில் ஒரு நடுநிலையை மேற்கொள் வக்துத் மின் சௌதிக்க உன்னுடைய குரலை கொஞ்சம் தாழ்த்திக்கொள் இன் அன்கரல் அஸ்வாதி ல சௌத்துல் ஹமீர் நிச்சயமாக குரல்களில் ஆக மோசமானது கழுதையின் குரல் காரணம் கழுதை என்ன செய்யும் அளவுக்கு மீறி கத்தும் பண்பு கொண்டது பாக சகோதரர்களே இந்த குணங்களை செயல்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் அனைவருக்கும் இந்த பண்புகளை தர வேண்டும் முதல் விஷயம் எது விஷயம் எது குறித்து நாம் பேசுகிறோம் அது குறித்து இன்னொரு நமக்கு அறிவு இருக்க வேண்டும் இரண்டாவது எக்காரணத்தை கொண்டோ தலைப்பை மாற்றக்கூடாது மூன்றாவது எதிராளி பேசும்போது செவி கொடுத்து கேட்க வேண்டும் நான்காவது எதிராளி பேசுகிற விஷயத்திலே உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நளினமாக மென்மையாக இருக்க வேண்டும் ஆறாவது எக்காரணத்தை கொண்டும் சாபம் கோபம் இதை உள்ளடக்கிய கூடிய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அடுத்து மன அழுத்தத்தை என்ன செய்ய வேண்டும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறுதியாக குரலை என்ன செய்யக்கூடாது ஒரு சில பேர் பார்க்கலாம் ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் அப்படி சாதாரணமாக இப்படியே ரொம்ப சாதாரணமாக திட்டம் போட்டு செய்யக்கூடியதை கூட அப்படியே நட்டப்பில் நடந்ததை போல அப்படி போகிற போக்கில் போனதை போல நடத்தி காட்டக்கூடிய சாமர்த்தியத்தை எல்லாம் அல்லாஹ் சில பேருக்கு தந்திருக்கிறான் எனும் போது உண்மையிலேயே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட பண்பையும் பண்பாட்டையும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் அதுக்காக தர்க்கம் பண்ணதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துருச்சு நாளிலிருந்து நம்ம யாரையும் விடக்கூடாது என்கிற ஒரு சிந்தனைக்கு நாம் வரக்கூடாது எதிர்பாராத விதமாக யாரிடமாவது நாம் எதிர்கருத்து சொல்வதற்கு அல்லது நாம் சொல்லுகிற கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஒழுங்குமுறைகளை இந்த பண்பாடுகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பண்பியல்களை கடைபிடித்து நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி நம்முடைய செயல்களை அவனுக்கு விருப்பமானதாக ஆக்கி சின்ன விஷயம் என்று நாம் பார்க்கிற விஷயத்திலே கூட பெரிய விஷயத்திலே கூட எல்லாவற்றிலும் மார்க்கம் சொல்லுகிற வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் இந்த ஒழுங்கமைப்புகளையும் இந்த பண்பியல்களையும் பண்பாடுகளையும் பேணக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தருவானாக யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு